நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீ நிதயே நம. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே இப்பொழுது நாம் 248வது திருநாமத்தை பார்க்கப் போகிறோம். ஏகஜட்டா, ஹரிஜட்டா, விகட்டா, துர்முகி, சண்டோதரி, வினதா, பிரகசா, அஜாமுகி, சூர்பனகா. என்னங்க ஏதோ 248வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எடுக்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் பேரே விசித்திரமாக இருக்குது. ஏகஜட்டா, விக்கட்டா, த்ரிஜட்டா, இந்த மாதிரி. இந்த ஏகஜட்டா, ஹரிஜட்டா, விக்கட்டா இவர்களெல்லாம் சீதையை சுற்றி சீதைக்கு காவல் இருந்த, கைதியை காவல் காத்தது போல் இருந்த காவல்கார அரக்கிகளுடைய பெயர்கள். இந்த அரக்கிகள் சீதையை சுற்றி இருந்தார்கள். இவர்கள் பெயரே இப்படி இருந்தது. இதற்கேற்றபடி அவருடைய வடிவமும் பயங்கரம், வடிவும் பயங்கரம், பெயரும் பயங்கரம், பேசுகிற பேச்சும் பயங்கரம். அவர்களெல்லாம் சீதையை நீ ராமனை மறந்து ராவணனை மணந்துகொள் என்று தூண்டி தூண்டி, இல்லையென்றால் உனக்கு இந்த தீங்கு வரும், அந்த தீங்கு வரும், உங்களை அப்படியே விழுங்கி சாப்பிடுவேன், பீஸ் பீஸாக வெட்டி மதுபானத்தில் போட்டு பருக்குவோம், இப்படியெல்லாம் சீதையை துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணினார்கள். சீதையை இந்த அறிக்கையில் டார்ச்சர் பண்ணது பற்றி நாம் நிறைய தடவை நிறைய திருநாமங்களை விளக்கும்போது சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் ஒரே ஒரு நாள், சீதைக்கு இந்த டார்ச்சர் 10 மாதங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் ஆஞ்சநேயர் இந்த டார்ச்சரை நேரே கண்ணாலே பார்த்தார். என்று சீதாதேவியை பார்க்க அவர் வந்த அந்த நாள் விடியற்காலையிலே, மரத்திலே, சிம்சபா மரத்தின் அடியிலே சீதை இருக்கிறாள். அந்த மரத்தின் நிலையின் இடையிலே ஒளிந்திருக்கிற ஆஞ்சநேயர் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தார். இந்த மாதிரியான கொடுமை செய்த அரக்கிகளை அப்பொழுதே கொன்று போட வேண்டும் என்று ஆஞ்சநேயர் துடித்தார். ஆனால் அப்பொழுது தருணம் சரியாக இல்லை. அவர் தூதுவர் வேலை வந்திருக்கார், அதை செஞ்சார். என்றேனும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த அரக்கிகளுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர் நெஞ்சிலே ஒரு கருத்து வச்சிருந்தார். ராமபிரான் போரிலே வெற்றி பெற்று விட்டான், ராவணன் மாண்டு போனான், வீழ்ந்து போனான், லங்கா ராஜ்யம் விபீஷணதாயிடுத்து என்று இந்த சந்தோஷ செய்தியை சீதையிடம் சொல்லக்கூடிய சான்ஸு ஆஞ்சநேயருக்கு தான் கொடுத்தார்கள். வேறு வானரங்கள் அனுப்பவில்லை, ஆஞ்சநேயர் தான் சீதையை பார்த்து வந்த தூதர். எனவே ஆஞ்சநேயர் போய் இதை சொல்லட்டும் என்று ராமன், சுக்ரீவன், லக்ஷ்மணன் கருதி ஆஞ்சநேயர் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு இந்த வெற்றி செய்தியை சொல்லிவிட்டு வா என்று அனுப்பிவித்தார்கள். ஆஞ்சநேயர் இந்த வெற்றி செய்தியை சொன்னார். சொன்னவுடனே சீதையை பரவசப்படுவாள், பரபரப்படைவாள், எக்ஸைட் ஆவாள் என்று அவர் நினைத்தார். சீதாதேவி எதுவுமே பேசவில்லை. உடனே ஆஞ்சநேயர் கேட்டார், ஏனம்மா நீ ஒன்றும் பேச மறுக்கிறாயே? சீதாதேவி சொன்ன, ஆஞ்சநேயா பேசத்தான் நினச்சேன், ஆனால் சொல் எழும்பலை, நாக்கு தொண்டையெல்லாம் அப்படியே சோக்காயிடுத்து, அடைச்சு நடுத்து ஆனந்தத்தினால். இப்போ ஏற்பட்ட இன்பச் செய்தியை கொண்டு வந்த உனக்கு என்ன தரலாம் பரிசு என்று தான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று பிராட்டி சொன்னாள். இதையும் பல முறை சொல்லியிருக்கேப்பா, இந்த சஹசிரநாம வியாக்கியானங்களையும் சில பேர் நினைப்பாங்க. இது எத்தனை தடவை சொன்னாலும் அழுக்காதது மட்டுமல்ல, எத்தனை தடவை சொன்னாலும் இந்த கதை நமக்கு தேவை. ஏனென்று கேட்டால், ஆஞ்சநேயர் உடனே சீதாதேவியை பார்த்து, எனக்கு பரிசளிக்க போறியா தாயே, பரிசு தராயா என்று கேட்டார். அவருடைய உற்சாகத்தை, பரபரப்பை பார்த்தாள் அன்னை. இவன் கேட்குற வரத்தை கொடுத்துட்டோம்னா என்ன வரமோ பிளான் பண்ணி வச்சுருக்கான், அப்படி உடனே பிளாங்க் செக்காக கொடுக்கக்கூடாது என்று. ஆஞ்சநேயா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள், அது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டாள். அது அப்படியே நமுத்து போகிற பட்டாசு எடுத்து ஆஞ்சநேயருக்கு நல்லா அப்பெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க, சாப்பிடலான்னு போனால் அது துணி மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அதைப்போல் அன்னை சீதை பரபரப்போடு ஆனந்தத்தோடு எந்த வரம் கேட்டாலும் தரேன் ஆஞ்சநேயா, உனக்கு இல்லாமல் யாருக்குன்னு சொல்லுவான்னு பார்த்தா, சீதாதேவி
இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா, கண்டிஷனலாக கொடுத்துட்டா, கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயம் கொடுப்பேன். ஆனாலும் ஆஞ்சநேயர் தன் வருத்தத்தை அன்னையிடம் அப்படி உடனே தெரிவித்து கொள்ளாமல், சீதாதேவி எனக்கு என்ன வரம் வேணும், நானும் பிரம்மச்சாரியனோ குடும்பம் வச்சுருக்கேன், எனக்கு இந்த அறக்கைகள் ஒரு துன்புறுத்தி அறக்கைகள் இருக்கு, இவைகளை பழிவாங்கணும், இவையெல்லாம் அடித்து ஒரே அடியாக கீழே வீழ்த்தி இவர்கள் அனைவரையும் ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி இவர்கள் மாம்சத்தை வைக்கணும், அப்போ தான் எனக்கு அமைதி வரும். உடனே அப்படியே டார்ச்சர் பண்ணினார்கள் இவர்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கொடு என்று கேட்டார். சீதைகிட்ட வாய்ப்பு கேட்பானே, சீதை பார்த்துருச்சே பலாரும் அடிச்சுள்ளாமல் அறக்கைகளை, அது பண்ணக்கூடாது, இது முறையில்லை. சீதையின் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை தாக்குவதற்கு சீதையினுடைய அனுமதி வேணும். இப்போ கூட நாம் ஜனநாயக நாட்டில் கூட ஒரு அமைச்சர் மீது ஏதோ ஒரு புகார் அளிக்கணும், வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு கவர்னருடைய பர்மிஷன் வேண்டும் என்று கேட்கிறோம் அல்லவா. இப்படி சில சட்டத்திட்டங்கள், அன்னையின் அண்மையில் இருப்பவர்கள் அவர்கள் தப்பு செஞ்சிருந்தாலும் அன்னையினுடைய அண்மையில் இருப்பவர்களை தானே போய் தாக்குவதற்கு முன் அன்னையினுடைய அனுமதி கேட்டு செய்ய வேண்டும் என்று ஆஞ்சநேயர் கேட்டார். சீதாதேவி இப்படி ஆஞ்சநேயர் வரம் கேட்ட உடனே ஆஞ்சநேயரை பார்க்கிறாள். வானரான ஆஞ்சநேயர் கேட்ட வரத்தை அறக்கைகளும் காது கொடுத்து செவிமடுத்து கேட்டுவிட்டார்கள். அறக்கைகளுக்கு ஆஞ்சநேயனுடைய வலிமை தெரியும், புயல் காற்று போல் அவர் செயல்படுவார் என்பது தெரியும். புயல் காற்றின் முதல்வன் தான் ஆஞ்சநேயர். அவர் அசோகவனத்தை எப்படி சீரழித்தார் என்பது அந்த அறக்கைகளுக்கு இப்பொழுது நெஞ்சில் இருக்குது. அவர் வாலிலே வைத்த நெருப்பை வைத்து எப்படி லங்கை முழுக்க எரித்தார் என்பதும் அந்த அறிக்கைகளுக்கு ஞாபகம் வந்தது. அக்ஷகுமாரன் இளவரசனை அவர் சமகரித்த அந்த வீர நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. இவருக்கு இப்பொழுது சீதாதேவி அனுமதி கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கை இன்றோடு கொலைஞ்சு போயிடுமே என்கிற நெடுக்கம், பயத்தில் உடம்பெல்லாம் ஆடுறது, அவர்களுக்கு பிபி எவ்வளோ வந்திருக்குமோ அப்போ. அப்படி அவர்கள் நெடுங்கும் பொழுது அன்னை சொன்னாள், உங்கள் விஜய். அப்படி அவர்கள் நெடுங்கும் பொழுது அன்னை சொன்னாள், ஆஞ்சநேயா நீ ரொம்ப படித்தவன், சூரியனே கூட சென்று 9 வியாக்கரணங்கள் என்று சமஸ்கிருதத்துக்குள்ள 9 இலக்கண நூல்களையும் கசடர கற்ற ஒப்பற்ற பண்டிதன்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு சாதாரண குரங்கு போல நடந்து கொள்கிறாய். இவர்களை தண்டிப்பது என்பது கிடையாது. அன்றைய தினம் ஆண்டவன் ராவணன், ஆண்டவனான ராவணனு கேட்டபடி இவர்கள் ஜால்ரா போட்டார்கள். இன்றைய தினம் இனி ஆளப்போது விபீஷணன், இனி அவன்படி நடப்பார்கள். ஆகையினால இவர்களுக்கு போய் யாராக இருந்தாலுமே அவர்கள் செய்து தப்புக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்களுடைய நல்லதுக்கே நாம் பாடுபட்டோம் என்றால் அதுதான் உயர்ந்த நெறி. ஆகையினால் இந்த அறக்கைகளை நான் உன்னிடம் ஒப்படைக்க மாட்டேன், இவர்களை இந்த தாக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். உடனே அவர்கள்லாம் சீதாதேவிக்கு ஜெயின்னு சொல்லிட்டு உயிர் பழிச்சிருக்காங்க. நம்ம சீதைக்கிட்ட அபயம் கேட்பதற்கு முன்னாடி சீதாதேவி உனக்கு அபயம் கொடுத்துட்டா அப்படின்னு அந்த ஹரிஜட்டா ஏகஜட்டா இவர்களெல்லாம் சீதாதேவியை சுற்றி நின்று ஆனந்த பரவசத்தில் நின்னார்கள். வாழ்க்கை கிடைத்த ஆனந்தத்தில் அதே சமயத்தில் சீதையினுடைய அந்த பெரிய தன்மையும் அவர்கள் வியக்க வைத்தது. புஷ்ப விமானத்தில் ஏறின பொழுது சீதாதேவி இவர்களும் வர வேண்டும்னு சொல்லிட்டா, பார்த்தா இந்த ஏகஜட்டா ஹரிஜட்டா எல்லாம் வந்திருக்கு. ராமபிரான் தன்னுடைய நண்பர்களை பார்த்தான், முக்கியமான நண்பர்கள். குகப்பெருமான் பட்டாபிடத்துக்கு வந்தான், சுக்ரீவன், விபீஷணன். ஆக ராமபிரானுக்கு பெயர் சொல்ல முடியாது இந்த 3 பேர். ஆனால் சீதாதேவிக்கு இந்த ஏகஜட்டா ஹரிஜட்டா இப்படி பலர். ராமனுடைய கோஷ்டியை விட சீதையின் கோஷ்டி பெருசு. இன்னொரு பெருமை என்னவென்றால், ராமனுடைய கோஷ்டியிலெல்லாம் எனக்கு அபயம் கொடுன்னு கேட்டு வந்த நல்லவர்கள் ராமன் கோஷ்டியில், சீதையனுடைய கோஷ்டியில் இருப்பவர்கள் அப்படி அபயம் கூட கேட்கல, சீதையே கொடுத்தாள். அப்படி நாம் நம் வாயாலே கேட்காத பொழுதே அன்னை நமக்கு அபயம் தருவாள்னு தெரிஞ்சுனா எத்தனை பேர் வரமாட்டா. அதனால் பெரிய கோஷ்டி சீதைக்கு அபயம் என்று கேட்டு சரணாகதி என்று வந்து இனி பிழை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டிருக்கிறேன் என்று சொல்லி வந்தவர்களை காப்பாற்றுகிறான் இறைவன் என்றால் எத்தனை பேர் அப்படி போவாங்க. ஆனால் சீதாதேவி என்ன சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்கிட்ட சரணாகதி பண்ணுங்களோன்னு எதிர்பார்க்கல, நானே உங்கள் சரணாகதி பண்ணிதா போல் நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு நலத்தை செய்கிறேன் என்று அன்னை சொல்கிறாள். என்றால் அன்னையின் கோஷ்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே ஈ ஓடும், ஈ அடிக்கலாம். அதனால் சீதாதேவியினுடைய கோஷ்டி பெருசு, ராமபிரானுடைய கோஷ்டி சிறியது.
இப்படி சீதாதேவியினுடைய கோஷ்டி பெருசாகி ராமபிரான் கோஷ்டி சிறிதாகிடுது என்று இன்றைக்கு புதுசாக நான் சொல்லலை. இதை பராசரப்பட்டருங்கிற ஆச்சாரியர் தன்னுடைய ஸ்ரீரங்கநாயகி தாயாரை பற்றிய ஸ்ரீ குணரத்ன கோஷஸ்தம் என்கிற ஸ்தோத்திரத்தில் இந்த கருத்தை மிக அழகாக தெளிவாக வெளியிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த கருத்து, இந்த கற்பனை ராமகோஷ்டி சிறியது சீதா கோஷ்டி பெரியது என்பது எப்படி தோன்றியது என்றால், இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாம அர்ச்சனையை அவர் கேட்டிருக்க வேண்டும். ரொம்ப நாட்களாக திருவரங்கம் கோயிலில் லக்ஷ்மி சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே உள்ள இந்த 248வது திருநாமத்தை அவர் கேட்டிருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த அற்புதமான ஸ்லோகத்தையே அவர் உருவாக்கியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. இந்த மகாகோஷ்டி என்று பிராட்டிக்கு 248வது திருநாமம் பெயர் சூட்டுகிறது. பெரிய கோஷ்டி உடையவள். இதன் அடிப்படையில் தான் சீதையின் கோஷ்டி பெரியது ராமர் கோஷ்டி சிறியது என்று பராசரப்பட்டர் ஸ்லோகம் அருளினார். இப்பொழுது நாம் உங்களுக்கு சொன்ன கருத்தெல்லாம் உங்கள் நெஞ்சில் பதிய ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறேன், கேளுங்கள். மாதர் மெய்திலி ராட்சசி ஸ்வயித்ததா சர்தராபராதா ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்து லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா பட்டாரியைரிதி வர்ணிதா பகவதி தேவி மகாகோஷ்டியது நாம்நேயம் விதரத்வதீவ சுபதே ஸ்ரேயப்பதே மேரதி. ஸ்ரீ பராசர பட்டர் பாவத்தின் ஈரம் உலராத பாவிகளை கூட பாதுகாப்பதால் ரங்கநாயகியின் கோஷ்டி சரணம் கேட்டு பாவத் தவிர்த்து வந்த காகம் விபீஷ்ணன் இவர்களான ரங்கநாத கோஷ்டி சீதாதேவியின் கோஷ்டியை விட சிறிதாகிவிட்டது. எனவே இவள் மகாகோஷ்டி. அப்பெரிய கோஷ்டியில் சேர்ந்து அன்னையின் அருளை பெறுவதற்கு வாய்ப்பாக இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். ஜெபிப்பதற்கு முன் சீதாதேவி ரங்கநாயகி இருவரையும் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த திருநாமத்தை இருடன் இணைந்து ஜெபியுங்கள். மகாகோஷ்டியை நமஹா. நன்றி, வணக்கம்.